எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பினேன் தெரியுமா? ஐயோ இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கல. கோபமும் வருது, அசமே அழுகையும் வருது. ஏய் நான் இங்கே ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்குறியா? நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? என்ன அக்கா, வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சுடா இன்னைக்கு. எப்படியாச்சும் நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்பி தாண்டா வந்திருக்கேன். ப்ளீஸ் நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப்பா? காசு வேணுமா? என்கிட்டே கிடையாது. காசுலாம் ஒன்றும் இல்லை. ஐயோ இது காசெல்லாம் இல்லைடா, அதுக்கும் மேலடா மேலடா, லைஃப் பிரச்சனைடா. லைஃப் பிரச்சனையா? உனக்கு லைஃப்னா சாப்பாடு. ஐயோ சாப்பிட்ற டைம் இன்னும் வரலையாக்கா. அந்த சாப்பாடுனால தான்டா வாழ்க்கையே இன்னைக்கு எனக்கு போச்சு, வாழ்க்கையே போச்சு. நான் சொல்றேன், நான் சொல்றேன். அன்னைக்கு காலைல அக்கா எவ்வளோ சந்தோஷமாக பப்புளோட கிளம்பி அவுட்டிங் போனேன். நல்லபடியாக படம் பார்த்தோம். பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்தது, ரொம்ப பசிச்சு. சரி அங்கே சாப்பிட்லான்னு போனோம்டா. ரொம்ப பசியாக இருந்துச்சு, நீ ஏன் பிரியாணி சாப்பிட்டு அவன் பிரியாணி எடுத்து சாப்பிட்டுட்டேன்டா. போடு. ஆ ஒரு சில்லி விஷயந்தான், அதுக்கு அவன் நாக்கம் பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டான்டா. கருமம். சி, இந்த காரி மஞ்ச ரீசனுக்கெல்லாம் அவன் பிரேக்கப் பண்ணுறான். அவன் அப்படி தானடா சொல்கிறான், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லவ்வருடா. சரி உடுக்கா, வேற ஒரு நல்ல பையனா பார்த்து நானே ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? ஏய் தம்பிடே அப்பெல்லாம் சொல்லாதடா, ஏதாவது பண்ணி கொஞ்சம் சேர்த்து வைடா ப்ளீஸ்டா. சரி ஃபோனை போட்டு கலாய் கலாய்னு கலாய்ச்சிடவா. கலாய்க்கெல்லாம் வேணாண்டா, ஏற்கனவே இருந்தாலும் கோவமா இருக்கண்டா. கலாய்க்கிறதுனா ஒரு மாதிரி கலாய்ச்சி நான் உனக்கு பேச்சப் பண்ணி விடுறேன். அப்படிலாம் பண்ண மாட்டானே. ஹலோ. ஹலோ வே மச்சான். சொல்லு மச்சி, என்ன மேட்ரு? நான் உனக்கும் அக்காவுக்கும் பிரச்சனையா அண்ணா? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா மச்சி. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையா? அது என்னமோ இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுன்னு உட்காந்துக்குது. சும்மா விளையாடுனேன்டா. டே விளையாட்டுக்கு பண்ணியா? அட போடா, நான் தான் சொன்னேன்ல அது என்னமோ சீரியஸாக நினச்சிக்கிட்டு எப்படியோ ஒரு 10-15 கிலோ இறச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னாச்சு குட்டிக்கு? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மச்சான், அதான் தம்பி நான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். காசு காசு தான் பிரச்சனை, காசு இல்லை. நீ கூகுள் பேல அமுச்சு விட்டேன்னா சிக்கன் வாங்கி கொடுத்து பிரியாணி கிரேன் செஞ்சு சாப்பிட்டுப்போம். சரி போகிறேன். போட்டு விடுறியா மச்சான்? போட்டு ஒரு மெசேஜ் அமைச்சிரு. சரியா? ஓகேடா. ஓகே பாய். ஓகேடா பாய். டேய் என்னடா சொன்னாரு, என்னடா சொன்னாரு? நான் சொல்லலை, இவன் சல்லிப்பைய உங்ககிட்ட ஜோக் பண்ணானா? இதை போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு பரவாயில்ல, யார் புண்ணியத்திலேயே ஒரு 1000 ரூபா காசு கிடைச்சது. இவன் பேச்சு வாக்கில் சல்லிப்பை எல்லாம் சொல்லாத, விளையாட்டுக்கு பண்ணானா தெரியுதுனாலும் மனசு திக் திக்னு அடிச்சுக்கிச்சு, அதனால தான் உன்னை கேட்டேன். அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ பாட்டு பிரியாணின்னு வந்து நிற்க போற. சரியா? ஹலோ ஹலோ, என்னதான் இருந்தாலும் என் லவ்வரோட காசு, எனக்கு பாதி வந்தாகணும். பாத்தியா, உந்த பேச்சப் பண்ணி வச்ச உடனே உன் புத்தியை காட்டிட்ட. புத்தியெல்லாம் உனக்கு காட்டல, வேணா அந்த 500 ரூபாய் நீ வச்சுக்கோ, மிச்சம் 500 ரூபாய்னு எனக்கு சிக்கன் வாங்கி கொடு. அந்த ஆளுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துலாம், அந்த ஆள் பிரியாணி சாப்பிட்டேன் தானே அவன் அந்த ஆட்டம் போட்டான், திருப்பி வாங்கி கொடுத்துடலாம் செஞ்சு. உங்கள் காசே எனக்கு வேணாம், மொத்த காசையும் நீயே வச்சுக்கோ. ஒரு 3 கிலோ 4 கிலோ இல்லை, 10 கிலோ வாங்கி வந்து தரேன், 10 நாள் வச்சுன்னு தின்னு. 10 கிலோவா? சரி சரி வா, சமைக்க போகலாம் வா. ஓஹோ எம்மா தெய்வமே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, வா. போதும் பண்ணது பா, நித்து நித்து. தூங்கிட்டேன் பா. அப்படியே தூங்கிட்டியா? சரி நான் கண்ணாடிலாம் போட்டிருக்கேன், அடறி எவ்வளோ. அது வேற என் பா கேட்குற, இப்போ தடவை ஒரு சோக கடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் சோகப்படுவியா? பார்த்தல அந்த சல்லி பையன் நமக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கான். சல்லி பையெல்லாம் சொல்லாத, அந்த அப்படியே பிட்ல புரியுதா? சரி விட, செல்ல செல்ல பையன். அது உங்க காலத்தில் சல்லி பையன் வந்திருக்கு, அந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்துருக்கான். என்ன செஞ்சு கொடுக்க போற? அந்த 1000 ரூபா எங்கே வச்சிருக்க? அதெல்லாம் அக்கௌண்ட்ல இருக்கு. கொடுத்துட மாட்டியே என்கிட்டலாம்? என் காசை வாங்கி எனக்கு கொடுக்கறதுக்கே உனக்குலாம். உன் காசு கிடையாது, அது என் ஃப்ரெண்டோட காசு. நான் பிட்டு போட்டு நான் பிளான் பண்ணிக்க போறேன். ஏன் லவ்வரோட காசு அது? இப்போ பிரேக்கப் பண்ணிருக்கா, இன்னும் செட் ஆகல, ஞாபகம் இருக்கா? அதான் பேசி இப்போ தான் சொல்லிட்டானே, ஐயோ சொல்லு சொல்லு, இப்போ கொஞ்சம் நான் நீ கேட்கலையா? நான் இதோ பேட்ச் நான் தான் பண்ணி விட்டுருக்கேன். சரி என்ன பண்ண போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சிக்கன் கீமா பிரியாணி அப்படின்னு ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு எங்கள் அக்கா எனக்கு எனக்கு இல்லை பப்ளுக்கு சிக்கன் கீமா பிரியாணி பண்ண போறாங்க.
எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். கண்டிப்பா உனக்கு தெரியும். ஏனா வழக்கமுல நீ தான டேஸ்ட் பண்ணனும். சரி போமா. போவோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஏத்திடலாமா? ஏத்திடலாம். பத்து வை. இதுல எப்படியும் வழக்கம் போல ஒரே ஒரு அண்டாலையோ இல்ல ஒரே குக்கர்லயோ நம்ம பிரியாணி பண்ண போறது கிடையாது. சிக்கனை தனியா பண்ண போறோம், ரைஸ் தனியா பண்ண போறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் கீமா பண்ணிக்க போறேன். அதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் வெச்சுக்கலாம். ஓகே. கீமா என்னதுகா? கீமானா ஒண்ணும் கிடையாது, கொத்துக்கறி தான் கீமானா. கொத்துக்கறிய விட மாட்டறியே நீ? கொத்துக்கறி அந்த அளவுக்கு இல்ல, இது மிக்ஸில எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். சிக்கனையே நீ பிரியாணி சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் லெக் பீஸ் பெரிய பெரிய பீஸ் அந்த மாதிரி தான சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவேன், அதெல்லாம் என்ன பிரியாணி, இது ஒரு சூப்பர் பிரியாணி நீ சொல்லுவ. பாக்கறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எண்ணெய் ஊத்து. எவ்வளவுன்னு சொல்லு. அப்புறம் அளவுக்கு அதிகமா ஊத்திட்டா கத்தாத. ஒரு 7-8 ஸ்பூன். ஏன்னா நான் வந்து இப்போ வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதனால போட்டுக்கும். சிக்கன் வந்து 1.5 கிலோ, இதான் நம்ம கணக்கு இன்னைக்கு. ஓகே. ஏன் வந்து 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ சிக்கன் சொல்லிடுறேன், நம்ம மிக்சியில அரைக்கிறதுனால கம்மியாயிடும், அதனால அது குழஞ்சிரும். அதனால ஓகே போதுமா? எண்ணெய் போதுமா? போதும். ஒரு 8 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. 7 ல இருந்து 8 ஆயிடுச்சு, நல்லா நோட் பண்ணீங்க. இல்ல 7-8 மினிமம், 7 மேக்ஸிமம் 8. ஆமா. போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க பாதி தக்காளி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் பாதி தானா? ஆமாம், பாதி எல்லாமே. இதுக்கு மூன்ற வெங்காயம், மூன்ற தக்காளி. அவ்வளோதான். இது எப்படிக்கா, நல்லா தொக்காகணுமா? ஆமாம், தொக்கா தான் வரணும். ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ கண்டினியூ. இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன். இது என்ன சொல்லு? எனக்கே தெரியுமே, சும்மா கேட்டேன். திருப்பி சொல்லுவல? பரவாயில்ல, நல்லா சமைக்க கத்துக்கிட்டேன். இல்லை சொல்ல மாட்டேன், ஒன்ன மாதிரி ஒரே டைலாக் திருப்பி திரும்பி பேச மாட்டேன். ஓகேவா? ஆமாம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் சொல்லு. தயிர். ஆமாம், தயிர். ஒரு கப் தயிருமேவா? இல்லை, இது கொஞ்சம், ரைஸ்க்கு கொஞ்சம். சரி, அவ்வளோதான். இது சும்மா ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. பயந்துடாத, நல்லபடியாக தான் வரும். ஏன்னா நான் யார் சமைக்கிறேன்னு உனக்கு தெரியும், அதனால் நான் பார்த்து தான் சமைப்பேன். ஆ, நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சுக்கா. ஆயிடுச்சா? இப்பதான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம். இங்க பாரு, நல்லா நார்மலா 1.5 கிலோ சிக்கன். இது எப்படி நான் நல்லா 1-2 மிக்ஸில வச்சு அரைக்க கூடாது, ஜஸ்ட் ஒரு ஒரு பவர் மட்டும். ஆமா, ஓட்டி ஓட்டி எடுத்தா அவ்வளவுதான். இதை வந்து இப்ப நான் லோ ஃபிளேம்ல வச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு நேரமா அதை எம்டி பண்றதுக்கு? ஆமாக்கா, தூள் தூளா இருக்குல்ல. ஓ, வெளிய ஸ்லோ. இத பாரு. என்ன ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. எத்தனை சொல்லியிருக்கேன், சொன்னா திருப்பி அடி விழும். உப்பு இங்கே ரெடியாக இருக்குன்னு, உப்பு எடுத்துருவா போ. இந்த அதான் இருக்கு, அதை தூக்கி அங்கே வச்சிருக்கேன். எனக்கு தானே வாகு. தண்ணி நீ ஊற்றணுமா அண்ணா? ஆமாம், கொஞ்சமா. எவ்வளோ பாரு? இரு இரு, நானே ஊற்றுனேன். இந்த தண்ணி பிஸ்னஸ் இருக்கு. ஆ, இது நீ கிளறு. இப்போ வந்து சிம்மில் வச்சுருந்தேன்னா, இப்போ வந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். லைட்டாக தான் அந்த இது ட்ரைனஸ்க்காக மட்டும்தான் தட்டி. ஏன்னா வழக்கமாக சிக்கன் எப்படியோ தண்ணி விடும்ல? ஆமாம், ஆமாம். இப்போ மேலே வந்து கொத்தமல்லி வாசனைக்காக கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் ரைஸ்க்கும் போட போகிறேன் அதனால். அதே மாதிரி தான் புதினாவும், இதுக்கு கொஞ்சம், ரைஸ்க்கு கொஞ்சம். இப்போ ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருக்கல, என்னடா ரைஸ்க்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம், இல்லை ஒன்று இதை மட்டும் தனியாக பண்ணி வெறும் ரைஸ் வச்சு பரட்டிடுவாங்க. சரி, இது இது குக் ஆகிறதுக்குள்ள சொல்லு, அது ரைஸுக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதை தூக்கி அதில் வச்சு இதுக்கிட்ட இங்கே குக்கரை எடுத்துகிட்டு வா. சரி, இப்போ இதெல்லாம் சிம்ல வைக்கணுமா? ஆமா, லோல வச்சிரு.
இது படுப்பு பெருசுல தான் இருக்கு. இந்த சிக்கனை மட்டும் நான் வந்து அப்படியே லோல வச்சிடறேன். இது நல்லா வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் அதுக்குள்ள பண்ணிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் எண்ணெய் விடுதுல எண்ணெயை விடணும். எல்லாம் எடுத்துட்டு வந்தியா? இதுக்கு விசில்லாம் எடுத்துட்டு வந்தியா? அதெல்லாம் எத்தனை வர எத்தனை வரேன் நான். நீ அப்போ போற போதுமா? விட்டுரு. ஆ போதும் 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 போதும். சரிக்கா இதை சிம்ல வச்சு விட்டேன். அத்த அதெல்லாம் பண்ணோம். ஆனியன் போட போறேன். ஆ இதை ஃபுல்லாக போடு. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், எப்போதுமே நம்ம திறமையை காமிச்சுன்னா என்னைக்காச்சும் நம்ம லைட்டில் இப்படி பல்ப் எரியும் தலையில் டைங் அப்படின்னு. எரியிட்டேன் எரிய பார்க்குறேன் நானும் என்றைக்கு எரியுதுன்னு. இல்லை ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். எத்தனை? அஞ்சு 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 நல்ல காரம் சாப்பிடுவோம்ல நம்ம, அதனால நான் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நாலு போட்டுக்கோங்க போதும். வாசனை நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மேஜிக் பண்ணுறாங்கன்னு. இப்போது வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ தக்காளி பேலன்ஸ். அது மூடிலாம் வைக்க வேணாம் அல்லக்கா? மூடிலாம் வைக்க அப்படியே விட்டுருக்கு. அப்போ தான் தண்ணிலாம் நல்லா வத்தும். சரி சரி சரி. சிக்கன் வந்து சீக்கிரமாக தான் குக் ஆகும். ஆனால் இல்லைக்க தண்ணிலாம் கொஞ்சம் வடியணும், அப்போ தான் பிரியாணி குழையாமல் வரும். ஸோ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருங்க. ஓகே அக்கா. எவ்வளோ நேரம்க்கா? இதுவும் அந்த பொறுமுறமாக ஆகணுமா இல்லை எப்படி? அவ்வளோதான், அந்த அப்போ போட்டுருப்பாரு. ஏன்னா விசில் தானே விட போகிறோம். சரி சரி. ஓரளவுக்கு நல்லா வெந்த போதும். இதில் ஏற்கனவே இல்லை காரப்பொடி போட்டிருக்கோம். ஸோ இதில் ஏற்கனவே பச்சை மிளகாவும் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு இது வந்து டீஸ்பூன் தான், அதனால் நான் ரெண்டு போடுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க போதும். ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள். ஆமாம் மஞ்சத்தூள் எல்லாத்துக்குமே ஒரு இதுக்கு தான், ஒரு டேஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்திக்காக. ஓகே இது வந்து கரம் மசாலா. ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து பட்டை கிராம்பு சோம்லாம் தனித்தனியாக இருந்தால் நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எண்ணெயில் நான் வந்து அடித்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடின்னு வருது பார். பொடி பண்ணி வச்சுருந்தா அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஓகே கரம் மசாலா. ஆமாம் ரெண்டு. இப்போ வந்து தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன். ஓகே ஏற்கனவே ஒரு ஸ்பூன் பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டோம். ஆ சரிக்கா ரைட்டு. இப்போ அந்த மிச்சம் இருக்கிற கர்டு நான் விட்டுறேன். உப்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பக்காவா இருக்கா? இப்போ உங்ககிட்ட பேசின கேப்ல நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மிச்சம் இருந்துற கொரியாண்டரும் அதாவது கொத்தமல்லி அண்ட் புதினாவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொச்சிச்சு நினைக்கிறேன். போதுமா? லோ ஃப்ளேம்ல வச்சிரு. தண்ணிலாம் வத்தட்டும். இப்போ வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து எப்போதுமே பாஸ்மதி ரைஸ்ல சாப்பிட்டுருப்பீங்க. இந்த கீமா பிரியாணியில என்ன ஸ்பெஷல்னா சீரக சம்பா. சீரக சம்பா இது நல்லா ஊற வச்சிருக்கேன். இதை ஆட் பண்றேன். இப்போ இந்த ஊற வச்ச ரைஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தண்ணினு சொல்றது? அதாவது பாஸ்மதி ரைஸ் மாதிரியே தான், ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி. ஓகே இல்ல கொஞ்சம் தண்ணி பத்தல எடுத்துட்டு வா போ. போடு. இந்த அதுல அதுல இருக்கறத நான் யூஸ் பண்ணேன். ஷூட் நடக்கும்போது பாதி குடிச்சிட்டேனா அப்புறம் எப்படி பார்த்தோம்? எடுத்துட்டு வாடா கொஞ்ச நேரம் வேர்க்குது உட்கார்ந்து. இதெல்லாம் பா, இதெல்லாம் பாத்து எங்க போய் என்ன நான் சொன்னேன்ல நம்ம எந்த வேலை செய்யறோம் முக்கியம் இல்லை, நிறைய வேலை வாங்குவாங்க அந்த மாதிரி வேலைகள் தான் இதெல்லாம். கேட்டுக்க கருத்தா போடா. வயிற்றுச்சல் உண்மையா சொல்றோம்ல? வயிற்றுச்சல். ஆமா ஆமா வயிற்றுச்சல் தான். வரும்போது கொஞ்சம் சோடா வாங்கிட்டு கொஞ்சம் எரியட்டும். A few minutes later. அப்பா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். நீங்க நானே போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து நானே ஊத்திட்டேன். இப்போதான் வரேன். ஒரு வேலையை சொன்னா மாத்துது நினைக்கிறேன். இங்கே தண்ணி வச்சு. ஆமா தண்ணி எடுக்க போனியா? தண்ணி எங்க? தண்ணி இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லு. வர வர நீ ஆனா ரொம்ப பண்றடா டேய். சரிங்க இப்போ ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு நான் விட்டுருக்கேன். ஓகே வளர்ந்த பையனை தலையில அடி கூடாது தெரிஞ்சுக்கோ. வளர்ந்த பையனை தான் அடி கூடாது, நான் அவனை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. மொக்க ஜோக்கு இது. பாத்தீங்கன்னா நல்லா அக்காது பாரு. ஆமாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இப்போ கீமா ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் வத்திடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் பிரச்சனை கிடையாது. ஓகே நல்லா சூப்பராக வந்துருக்கு கீமா. நீங்கள் பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸ் ரொம்ப நல்லாவே கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இதை பாஸ்மதி ரைஸ் போட்டு ட்ரை பண்ணுன்னு நினைக்கலாம், பட் டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. சீரக சம்பாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னக்கா அப்படியே போட்டு விட்லாமா? இல்லை அப்படியே போடாத. நல்லா இதில் வந்து ஒரு கொதி வரும், பபிள்ஸ் வரும், அப்போ தான் நீ மூடி போட்டு மூடணும். நீ இங்கே பாரு கொதி வந்துச்சு பாரு. போட்டலாமா? 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 பைத்தியம் மாட்டுக்கு குடு. பைத்தியம் மாட்டுக்கா? இப்போ இதுல ஒரு விசில் விடணும்.
வெறும் ஒரு விசிலா? ஒரே விசில். ஒரு ஏன்னா பாஸ்மதி ரைஸா இருந்தாலும் சரி இல்ல ஜீரக சம்பா ரைஸா இருந்தாலும் சரி ஒரு விசில் விடுங்க, அதுக்கு மேல விட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ ஒரு விசில் தான். ஓகே, வெறும் ஒரே விசில். அப்புறம் நாகா விசில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஓபன் பண்ணிடலாமா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், வெந்திருக்காதோன்ட்டு. சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப என்ன தெரியுமா பண்ணோம்? நல்ல ஒரு ஹாஃப் லெமன் மேல, இது மேலே வா. தயிர் வேற விட்டுருக்கோம்ல, அதனால ஹாஃப் லெமன் போதும். சும்மா அப்படியே மேல, இது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இந்த லெமன். சரி ஓகே ஓகே. இப்போ இது என்ன பண்றது? இது சீக்கிரமா வெயிட் பண்ண, வெயிட் பொறுமை பொறுமை. இப்போ அது வெறும் ரைஸா இருக்குல்ல, இப்போ இது போட்டா தான பிரியாணி. என்ன பண்ணனும்னா கீ. நோ, இவ்ளோ எண்ணெய், இவ்ளோ நெய். சும்மா ஏற்கனவே எண்ணெய் ஊத்துறோம். ரெண்டு ரெண்டே இந்த டேஸ்ட்டுக்காக தான். இப்போதான் தெரியுது அக்காயா இவ்ளோ ஹெல்தியா இருக்குதுன்னு. கீ வந்து குட் ஃபேட் தெரியுமா? நமக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. சின்ன வயசுல இருந்து நல்ல கொழுப்பு. நெய் சாப்பிட்டா கொழுப்பு மொழுக்குனா ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து இல்ல கொஞ்சம் கொஞ்சமா போடு. கொஞ்சம் கொஞ்சமாவா? ஆமா, நெய் சேர்த்திருக்கேன், லெமன் சேர்த்திருக்கேன், இப்போ இந்த கீ மாவை அதில் ஆட் பண்றேன். இது என்ன பண்ணுனா ரைஸ் உடையாம நடுவுல எல்லாம் கூத்தி கிளறிட கூடாது, அடியாப்ல அப்படி. ஓகே, ரைஸ் வந்து உடையாம. ஓகே, அதே மாதிரி எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும். நான் எங்க போற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. ஆஹா, அதுவும் அல்டிமேட்னா தெரியுமா? நெய் வாசனை. அதுதான் சொன்னேன், என்ன கொழுப்பு கிழப்புன்னு. இல்லை இல்லை இல்லை, கொழுப்பு ஏறினாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஏறட்டும். அந்த கீமா வாசனை, நெய் வாசனை அல்டிமேட்டு. சுடப்போகுது. நல்லா இருக்கா? வேற லெவலு. கரெக்டான உப்பு. சிக்கனை வந்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால மெல்லும் போது ஒவ்வொரு வாயிலுமே சிக்கன் வருது. எப்பவுமே நம்ம புட்டு சாப்பிடுவோம்ல, இதில் மெல்லும் போது ஒவ்வொரு வாய்க்குமே சிக்கன் வருது. அந்த ரைஸ் எப்படி இருக்கு? ஜீரக சம்பா நல்லா ஊறி இருக்கு. அந்த எசன்ஸ், அந்த தயிர், கரம் மசாலாலாம் போட்டிருந்தோம்ல, அந்த எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு. காம், இது உண்மையாகவே உன்னோட டிஷ் தான், ஒத்துக்கிறேன். உண்மையாக நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல இந்த மாதிரி பிரியாணி, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம உங்க கமெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கொடுங்க. இது வெஜிடேரியனா கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, என்னாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பா இருந்ததுன்னா சொல்லுங்க, அதையும் நாங்க மாத்திக்கிறோம். கண்டிப்பா மாற மாட்டோம், மாத்திக்கிறோம். இது ஏற்கனவே சொல்லிருக்கோம், திரும்பவும் சொல்றேன். உங்க அன்பை வந்து எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனா கொடுங்க. மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் டான் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து இந்த ஃபன்னை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா இதை சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ல மென்ஷனும் பண்ணிடுங்க. கண்டிப்பா. பாய் பாய். பார்சல் தேவையா?